உலக அழிவு கிட்ட நெருங்கும், அது நிறைய பேர் தெரியுமா தெரியல. பாத்தீங்களா, இப்ப போர் எப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப கண்டிப்பா அடுத்த நாடு ஒண்ணு போர் தொடங்கும், தொடங்காம இருக்க தொடங்கும். அந்த போர் எல்லாம் நிறுத்தம் தான் கடவுளை வேண்டி இருக்க, நிறைய வாட்டி வேண்டி இருக்க. நிறைய அக்குறமணியம் உலகத்துல நடக்குது. பெத்த பொண்ணை படுக கூப்பிடுறானுங்க. உலகம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்து பார்த்தா 80 வயசு ஆயா, அந்த ஆயாவை 4 பசங்க கற்பழிச்சிருக்காங்க. அப்புறம் எங்க இருந்து உலகம் நல்லா இருக்கும்? சில ஊருங்களெல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆண்டவன் நம்ம தமிழ்நாட்டை அப்படி வைக்கல. ஏன் கேட்டா, தமிழ்நாட்டுல எட்டற்ற தெய்வங்க கோயில் இருக்குது. எல்லா மதத்தரும் கும்பிட்ற தெய்வங்க எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெய்வத்தை கும்பிட்றோமோ அவ்வளோ நம்மளை காப்பாற்றிக்கிறோம். நான் எல்லாம் உண்மைக்கு எனக்கு கொரோனா வரும்போது நான் கடவுளை தான் வேணேன். அந்த பாதிப்புலேருந்து நான் எங்கள் குடும்பத்தை 9 பேர் செத்தாங்க. அப்போல்லாம் நான் பயங்கரமாக கடவுளை வேணேன், கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு நான் தப்பிச்சு வந்தேன். இந்த வருஷம் நல்லா வருஷமாக அமையணும் அப்படின்னா என்ன நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட கணிப்பில் இருந்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வந்து ரஜினி அம்மா அவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆமாம், இப்போ நம்ம இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம். கோவிட்ல நிறைய பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய விபத்துகள் நடக்குது. இது 2023 பொறுத்த வரைக்குமே நிறைய அமானுஷ சக்திகள் மாதிரி தீய சக்திகள் மாதிரி நம்ம நிறையா பாதிக்கப்பட்டு வரப்போகிற வருஷம் 2024 வரப்போகுது. நம்ம இதிலிருந்து இதெல்லாம் என்னென்ன தம்பி, உலக அழிவு கிட்ட நெருங்குது, அது நிறைய பேர் தெரியுமா தெரியல. என்னுடைய கருத்து கணிப்பில் நான் சொல்கிறேன். எப்படின்னா வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் எப்போ ஊர் உள்ளே வருதோ அப்போ உலக அழிவுக்கு காரணம். புரியுதுங்களா? அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ போர் எப்படி நடந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ கண்டிப்பாக அடுத்த நாடு ஒன்று போர் தொடங்கும். ஆமாம், போர் தொடங்கும். அப்புறம் தொடங்காமல் இருக்க தொடங்கும். புரியுதுங்களா? அந்த போர்லாம் நிறுத்தம் நான் கடவுளை வேண்டியிருக்கேன், நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். கடவுள் படைத்த வாழ்க்கையில் குறிப்பிட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. புரியுதுங்களா? நிறைய அக்குறமணியம் உலகத்தில் நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்களே, தெய்வம் இருக்குதா அப்படி உண்மையானுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆதிநாளில் வந்து சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த தெய்வம் ஏன் இப்போ கொடுக்கல? அக்குறமணியம் அதிகமாக இருக்குது. பெத்த பொண்ணை படுக கூப்பிட்றானுங்க. உலகம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அப்புறம் எங்கேருந்து உலகம் நல்லாயிருக்கும்? வயசு வித்தியாசம் பார்க்காம கற்பழிக்கிறாங்க. இப்போ சமீபத்தை பார்த்தா 80 வயசு ஆயா, அந்த ஆயாவை 4 பசங்க கற்பழிச்சிருக்காங்க. அப்புறம் உலகம் எப்படி நல்லாயிருக்கும்? எங்கே பார்த்தாலும் அக்குறமணி நடந்தா தெய்வம் என்ன பண்ணும்? புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெய்வத்தை கும்பிட்றோமோ அவ்வளோ நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். நான் எல்லாம் உண்மைக்கு எனக்கு கொரோனா வரும்போது நான் கடவுளை தான் வேணேன். அந்த பாதிப்புலேருந்து நான் எங்கள் குடும்பத்தை 9 பேர் செத்தாங்க கொரோனாவில். கொரோனாவில் நான் தப்பிச்சு வந்தேன். அப்போல்லாம் நான் பயங்கரமாக கடவுளை வேணேன், கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு. கடவுளை என்னை காப்பாற்றி கொடுத்தாங்க. அந்த வலி வேதனைனான்னு இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள் அது. அந்த இரும்பும்போது அந்த மாறு அடைக்கும் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம். அப்போல்லாம் தெய்வத்தை தான் நம்புவேன், கடவுளே என்னை காப்பாற்றுங்க. அந்த நேரம் எனக்கு தெய்வமாக தெரிஞ்சவங்களாம் டாக்டர் தான். எத்தனை டாக்டர்ஸ் நம்மளை காப்பாற்றி? கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நர்ஸு பிள்ளைங்களாம் என்னை நல்லா காப்பாற்றினாங்க. ஊசி போட்டு எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. ஆமாம், இப்போ 2024 வருஷம் வருது, நம்ம புதுமையான வருஷம்னே தொடங்குவோமே. கண்டிப்பாக புதுமையான வருஷமாக தான். நிறைய பாவங்கள் செய்ததாகட்டும், இல்லை எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமே இல்லை, நிறையா பிடிச்சவங்க எல்லாமே நம்மளை விட்டு தவறிட்டாங்க அப்படின்னு நிறையா எல்லா விஷயங்களும் சேர்ந்து இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னா என்ன நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களோட கணிப்பில் இருந்து சொல்லுங்கள். நான் இப்போது நிறைய பேர் நியூ இயர் போகிறாங்க, நிறைய ஜனத்து கோவிலில் தான் பார்க்கலாம். அவங்க போய் ஒவ்வொருத்தர் என்ன வேண்டுவாங்க, கடவுளே இந்த நான் பட்ட கஷ்டங்கள் அந்த பாதையை நான் திரும்பி பார்க்கக்கூடாது, இந்த வருஷம் பிறக்கிற வருஷம் நல்ல வருஷமாக தான் இருக்கணும் வேண்டுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வேணும். கடந்த கால வருஷங்கள்லாம் போகட்டும், இந்த வருஷம் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேணும். இதுதான் உண்மை. நல்லதே செஞ்சுட்டு போகணும், நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ மரணங்கள்லாம் நிறையா நடக்குதுல்லம்மா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? சின்ன வயசில் 5 வயசு 6 வயசு ஹார்ட் அட்டாக்ல, இப்போது நடுவில் பார்த்தீங்களா, ஜிம் எடுக்கும்போதெல்லாம் வயசு பொண்ணு வயசு பையெல்லாம் செத்துடுறாங்க ஹார்ட் அட்டாக்கு. அப்போல்லாம் இயற்கையான உணவுகள் நிறையப்பா. இப்போ எங்கள் பெரியமாவுக்கு 102 வயசு ஆகுது, கின்னி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா 96 வயசில் தான் செத்தாங்க. அவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனால் எனக்கு பாருங்கள் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அப்போல்லாம் வந்து இயற்கையான உணவு, அப்போ கேப்பங்களி, கம்மங்கழி, கம்மஞ்சோறு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ பீஸா பர்கரு இப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உடம்பு போக தான் செய்யும்.
எண்பது வயசுன்னு சொல்றது 40 வயசு தான், அவ்வளவுதான். இன்னைக்கு கிராமத்துங்கெல்லாம் பாத்துருக்கீங்களா, காத்தால எந்திரிச்சோனையும் சாணியை கரைச்சி சுத்தி தெளி, நிறைய பேர் தெரிய சாணி நம்ம தெரிச்சுனா அவ்வளவு உடம்புக்கு நல்லது நம்மளுக்கு, புரியுதுங்களா. சில பேர் வாசல்ல துளசி செடி வச்சிருப்பாங்க, கத்தால வச்சிருப்பாங்க, வாசப்படியில மஞ்சள் எல்லாம் போட்டு வைப்பாங்க, அதெல்லாம் எவ்வளவு நல்லது. இன்னைக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் போனா வாசல் அப்படிதான் தெளிச்சு வைப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாக்குறது. அந்த மாதிரி வந்து நம்மளை சுத்தி வர நோய்களை நம்மளே தடுக்கலாம், புரியுதுங்களா. இங்க அப்படி கிடையாது, எது கடையில வித்தாலும் வாங்கி சாப்பிடறோம், அவன் எத்தனை நாள் எண்ணெய் ஊத்துவானே தெரியாது. இப்போ பொதுவாக அமானிசம்ன்றது இப்போ ரீசெண்டாக எல்லாருமே அதை உணர்றாங்க. இப்போ என்னதான் படித்து ஐடி ஃபீல்டு வேலையில் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட கேட்டால் ஏதோ ஒரு மனசு தெரியல, ஏதோ ஒரு நெகட்டிவாகவே இருக்கு, எதிர்மறை எண்ணங்களாகவே இருக்கு, தற்கொலை எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாமே. இப்போ உலகத்தில் அதர்மம் அதிகமாக ஆவ 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 தான் எல்லாருக்குமே தெரிய வரும், புரியுதா மக? அப்போதான் தெய்வத்தோட வழி என்னன்னு தெரிய வரும், இதுதான் உண்மை. போக போக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க இதுதான் தெய்வம், இதுதான் உலகம் அப்படின்னு. இன்னமும் செய்கிறவங்க செஞ்சுட்டா இருக்காங்க, கும்பிட்றவங்க கும்பிட்டுதான் இருக்காங்க, பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் உலகம் இன்னமும் ஏதோ நல்லா இருக்குது, கொஞ்சம் பாச்சு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்காது, உண்மைக்கே நல்லா இருக்காது. சில ஊருங்களெல்லாம் பார்த்தா வெளிநாட்டில் சாப்பிட்றது கூட சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஆண்டவன் நம்ம தமிழ்நாட்டை அப்படி வைக்கல. ஏன் கரெக்டாக தமிழ்நாட்டில் எண்ணற்ற தெய்வங்க கோயில் இருக்குது, புரியுதுங்களா. எல்லா மதத்தரும் கும்பிட்ற தெய்வங்க எல்லாமே எல்லாமே இருக்கிறாங்க, ஆனால் எல்லா மனுஷனும் ஒரே ரத்தம் தான், சிகப்பு கலர் ரத்தம் தான், வேறுபாடுகளே இல்லை, வேறுபாடுகளே கிடையாது, ஆண் பெண் அவ்வளோதான். இப்போ தேர்ட் ஜெண்டர் திருநங்கைகள், இப்போ நாங்கள்லாம் திருநங்கை ஆகும்போது எங்கேயோ இருந்தோம், ஆனால் இப்போலாம் தெருவுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, நிறைய அரசியல் ரீதியாகவும் நீங்கள்லாம் இம்போர் ஆகிட்டு தான். அதெல்லாம் சூப்பராக சட்டசபையை தட்டுற நாள் வரும் எங்களுக்கு, அது நடந்தால் சந்தோஷம் தான், தட்டுவோம். ஏன் இப்போ வந்து ஊபியில் எம்பி இல்லையா, இப்போ வேலூரில் கவுன்சிலர் கங்கா நாயக் இல்லையா, அந்த அம்மா அந்த மாதிரி தான் எல்லாம் போராடி 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 தான் ஜெயிச்சு வர முடியும். கூடிய சீக்கிரம் சட்டமன்றத்தில் ஒரு குரல் உழைக்கும். எந்த சட்டத்தில் நாங்கள் இல்லை, எந்த துறையில் நாங்கள் இல்லை, எல்லா துறையிலும் நாங்கள் இருக்கிறோம், எல்லா துறையிலையும் வருவோம், சாதிப்பீங்க, சாதிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய கோவில்லாம் போயிருப்பீங்க இல்லையா, இந்த கோவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக போய் ஒரு டைமாச்சும் பார்த்துருங்க, ஒரு டைமாச்சும் அந்த சாமியை வணங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கோவில்கள் ஒரு 5 கோவில்கள் சொல்ல முடியுமா? இந்துக்களாக இருந்தால் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு போகணும், அண்ணாமலை இருக்கணும், அப்புறம் மலையனூருக்கு போகணும், சமயபுரம் போகலாம். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பவராக இருக்காங்க அம்மனுங்க, எல்லா கோயிலையும் போய் கும்பிடலாம். இஸ்லாமியர் இருந்தால் நாகூருக்கு போய் சலாம் சொல்லலாம், காஷ்மீர் போகலாம், நெல்லூர் போகலாம், அந்த மாதிரி நான்லாம் அங்கே போய் தான் சலாம் சொல்லிட்டு வருவோம். கிறிஸ்டின் தான் வேளாங்கண்ணி, பூண்டி மாதா, அச்சரப்பாக்கம். நான் மோஸ்ட்லி ரொம்ப என்னுடைய கார் பயணம் கிளம்புனா வேளாங்கண்ணிக்கு தான் கிளம்புவோம், ஜாலியாக போ. எப்படி நான் போவேன்னா, இங்கேருந்து நேராக திருச்சி போயிடுவேன், திருச்சி போயிட்டு அங்கே தங்கிட்டு விடிய காத்தால் எங்கள் அம்மா சமயபுரத்தால் அவள் முகத்தை கண்கொள்ளாக பார்த்துட்டு அவ்வளோ ஒரு கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அண்ணன் ரங்கநாதர்கிட்ட போயிடுவேன், ஸ்ரீரங்கம். அவரை போய் பெருமாளை பார்த்து அவரை ஒரு கும்பிட்டு கும்பிட்டு அப்படியே உறையூர் வெக்காளி அம்மா இருக்காங்களா மதுரையில், அங்கே போயிட்டு அவ்வளோ ஒரு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே திருவோ தஞ்சாவூர் போவேன். தஞ்சாவூர் போயிட்டு அங்கே போய் எங்கள் அப்பா ஈஸ்வரனை ஒரு பெரிய கையெடுத்து கும்பிட்டு, அம்மா வராகி அம்மா கையெடுத்து கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக புன்னைநெல்லூர் மாரியம்மா, புன்னைநெல்லூர் மாரியம்மா கும்பிட்டு அடி அடி அடினு வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவுக்குள்ள பொருத்தலாம் செலுத்திட்டு காத்தால் அப்படியே நாகூர், நாகூர் போயிட்டு அங்கே சலாம் சொல்லிட்டு திருப்பி வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு என்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுவேன். நீங்கள் சொல்கிறது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு எந்த மதமும் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடவுளுக்கு மதங்களும் தேவையில்லை, இல்லை கடவே கிடையாது, நம்மளாக பிரிச்சுக்கினது தான், புரியுதுங்களா. அதில் தான் இப்போ போட்டி போகாமல் நடந்துட்டுருக்குது, புரியுதுங்களா. எல்லாத்தையும் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்குமே, நான் எல்லாரையுமே கையெடுத்து கும்பிடுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சமயபுரம் சாமியை சொல்கிறப்ப உங்ககிட்ட ஏதோ ஒரு அதிர்வை பார்க்க முடியுது, என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படி என்ன? நீங்கள் அவங்க வந்து மாரியாயி, அவங்க சமயபுரத்தம்மா வந்து தெய்வத்துள்ள தெய்வம் வந்து 28 நாள் வந்து அந்த அம்மா வந்து நோன்பு இருப்பாங்க, விரதம் இருப்பாங்க மக்களுக்காக, அந்த அம்மா விரதம் இருந்து மக்களை காப்பாத்துறவங்க சமயபுரத்தம்மா. என்னைக்குமே அவளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாது, அவங்களே 1000 கண்ணுடையாள், அவளே 1000 கண்ணுடையாள். அந்த அந்த முகத்தை பார்த்து அந்த தீபாரத்தை காட்டும்போது தன்னையே மறந்துடுவேன்,
மறந்து என்னோட ரெண்டு கை மேலே தூக்க முடியும். அதே மாதிரி தான் அங்கால பிறந்துச்சு. போய் அவள் காலை பிடிச்சி எனக்கு யாரார் துரோகம் பண்ணுறாங்களோ, யாரார் எனக்கு கெடுதுனாலும் எல்லாத்தையும் அவட்ட சொல்லிடுவேன். அங்கால என்னை பெத்த அம்மா, என்னை பெத்த அம்மா அங்கால பரமேஸ்வரனா, எங்கள் சித்தி வந்து சமயபுரத்து அம்மா. அப்புறம் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க மொண்டுமாரி அம்மா, அவங்க சின்னம்மா. அப்படி தான் நினச்சி நான் இன்றைக்கி கும்பிட்டு வரேன். ஒரு மோஸ்ட்லி வந்து தாய் தகப்பம் எனக்கு கிடையாது, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் எல்லாமே அவகிட்ட சொல்லிட்டு ரெண்டாவது வந்து எங்கள் கணவர்கிட்ட சொல்லுவேன். இந்த விஷயம் கலந்து பேசிக்குவேன் நான். அது ஒன்றே சொல்லும், சரி வா கோயிலுக்கு போகலாம், அவங்க மனசு கஷ்டம். என்னுடைய கணவர் ஒரு இஸ்லாமியர், கோயிலுக்கு போகிறோம், போய் மனசார கும்பிட்டு வரும். எனக்கு அந்த அம்மா அந்த பிரச்சனை தீர்த்து கொடுப்பாங்க. ஒரு பிள்ளையோட வேதனை ஒரு தாய் அறிவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னுடைய வேதனை அவள் அறிவா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.